திருமூலர் சொன்னார், கோயிலுக்கு போகிறீங்களே, மந்திரம் சொல்கிறீங்களே, வேதம் உபநிஷதம்லாம் படிக்கிறீங்களே, பகவத்கீதை உபன்யாசம் பண்ணுறீங்களே, இதெல்லாம் தேவையே இல்லைன்னார். யார்? திருமூலர். எப்போ மந்திரம் தேவையில்லை? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். நீங்கள் மனசை அசுத்தமாக வச்சுக்கிட்டு என்ன மந்திரம் சொல்லி என்ன பிரயோஜனம்? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். நீங்கள் சித்தர்கள் பூரா, நம்முடைய 18 சித்தர்களும் மனசை தான் மையப்படுத்தி பாட்டு எழுதியிருக்காங்க. நீங்கள் 18 சித்தர்கள் பாடல்களை படித்து பார்த்தீங்கன்னா மனசை தான் மையப்படுத்தி பாட்டு எழுதியிருக்கிறாங்க. பாபம் செய்யாதிரு மனமே, கடுவெளி சித்தர் பாடுறார், பாபம் செய்யாதிரு மனமே, மனத்திட்ட வேண்டார் பாவம் செய்யாத, பாபம் செய்யாதிரு மனமே, பாபம் செய்யாதிரு மனமே, பாபம் செய்தால் கோபம் கொண்டே யமன் கொண்டோடி விடுவான் மனமேன்னா. பாவம் செஞ்சால் என்ன நடக்கும்? இப்படிங்கிற நேரத்தில் தூக்கிட்டு போயிடுவான். யார்? யமன். இப்போ இந்த மெட்ராஸில் சென்னை மாநகரத்தை மூழ்கடிச்சதே வெள்ளம், அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஓயாது பெய்த மழைன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது, ஓயாது நாம் செய்த பாவம் தான் அந்த வெள்ளம். எத்தனை பாவம், எத்தனை பாவம் திட்டமிட்டு அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறது, அடுத்தவன் நல்லா இருந்தானா புசு புசுன்னு எரியிறது. எங்கள் தாய் மாமா ஒருத்தர் சொன்னார் சார், மாமா எனக்கு எம்ஏல இடம் கிடச்சிருக்குன்னு. உனக்கா? எனக்கு தான்யா கிடச்சிருக்குன்னு இப்போ தானே சொன்னேன். உனக்கா? ஆமாம். என்ன பாடம் படிக்க போகிற? இங்கிலீஷ் தாத்து. இங்கிலீஷ் மாமா, எம்ஏ இங்கிலீஷ் படிக்க போகிறேன். அடா போடா கிருக்கா, அது வெள்ளக்காரங்க பாஷா, கருப்பாக இருக்கவனுக்கெலாம் வராதுன்ட்டார். சார் உங்களுக்கு இங்கிலீஷ் வராதா? நீங்கள் என்ன வெள்ளையாவாக இருக்கிறீங்க? பாஷை தான் சார் வெள்ளக்காரன் பாஷை, எனக்கு வராதா? படித்தேன்ல, ஒரு துறைக்கு தலைவராக 34 வருஷம் இருந்திருக்கேன்ல. அடுத்தவன் நல்லா இருந்தால் பிடிக்காது. செஞ்ச பாவத்தினுடைய தண்டனை தான் வெள்ளம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பாவம் செய்யாதிரு மனமே, பாவம் செய்யாதிரு மனமே, பாவம் செய்தால் கோபம் கொண்டே யமன் கொண்டோடி போவான் மனமேன்னு எழுதினார். யார்? கடுவெளி சித்தர். எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிடுறோம். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், வெளிப்படையாகவே கேட்குறேன். நீங்கள் சிலையை கும்பிடுறீங்களா, சாமியை கும்பிடுறீங்களா? ஆ இல்லை, கோயிலுக்குள்ளே போய் நின்று சிலையை கும்பிடுறீங்களா? இல்லை என்னையும் சேர்த்துக்குவோம், ஏன்னா நான் பெரிய யோக்கிய மாதிரி பேசக்கூடாது. நாமெல்லாம் கோயிலுக்கு போகிறோமே, நாம் சிலை அங்கே இருக்கிற முருகன் சிலையை, விஷ்ணு சிலையை, சிலையை கும்பிடுறோமா, அந்த தெய்வத்தை கும்பிடுறோமா? ரெண்டுமே இல்லை. சே, அவர் நானாவது ஒன்றை ஒத்துக்கலான்னு நினச்சேன், அவர் ரெண்டுமே இல்லைங்கிறார். நம்ம சிலையை தான் கும்பிடுறோம், அதுக்கு சாட்சி சொல்லட்டா? யோ, கொஞ்சம் தள்ளியா மறைக்குதுல்ல, என்ன அங்கே என்ன நமிதாவா நிற்கிறா மறைக்கிறதுக்கு? சார் கோயிலில் ஒருத்தர் இப்படி இப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்கார், பின்னாடி நிற்கிற, யோ தள்ளியா மறைக்குதுல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கட்டா, தத்துவார்த்தமாக கேட்கட்டா, எவனாலையாவது தெய்வத்தை மறைக்க முடியுமா? எவனாலையாவது இந்த உலகத்தில் எந்த கொப்பனாலையாவது கடவுளை மறைக்க முடியுமா? சிலையை தான் சார் மறைக்க முடியும். அப்படின்னா நான் எதை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்? சிலையை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், தெய்வத்தை கும்பிட்றதில்லை. தெய்வத்தை கும்பிட்ற பத்ரகிரியார் எழுதினார், பத்ரகிரியார், உள்ளம் அறியாது ஒளித்திருந்த நாயகனை பார்த்து பாருங்க. உள்ளம் அறியா, என் உள்ளத்துக்குள்ளேயே அவன் இருந்திருக்கான், உள்ளத்துக்குள்ளே இருந்திருக்கான், ஆனால் எனக்கு தெரியாது. அந்த தெய்வம் இறைவன் என் உள்ளத்துக்குள்ளேயே இருந்திருக்கிறான், ஆனால் எனக்கு தெரியாது. உள்ளம் அறியாது ஒளித்திருந்த நாயகனை கள்ள மனம் தெளிந்து காண்பதினி எக்காலம்னு எழுதினார்.
உள்ளத்துக்குள்ளே இருக்கிற இறைவனை எப்போ பார்க்க முடியும் தெரியுமா? கோயிலுக்குள்ளே இருக்கிற சிலையை எப்போ வேணாலும் பார்க்கலாம். கோயில் நட சாத்தின பிறகு கூட பார்க்கணும்னா உடச்சி பார்க்கலாம். ஆனால் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல கள்ள மனம் தெளிந்து காண்பதினி எக்கால். இந்த கள்ளத்தனங்கள், மனசில் இருக்க கள்ளத்தனங்கள்லாம் ஒழியணும். இதை தான் பின்னாடி வந்த கவிமணி எழுதினார். கோயில் முழுதும் கண்டேன், கோபுரம் ஏறி கண்டேன், எங்கேயும் காணேன் அடி. எப்படி அந்த இறைவன் எங்கெல்லாம் தேடினேன்? கோயில் முழுதும் கண்டேன், கோபுரம் ஏறி கண்டேன், எங்கேயும் காணேன் அடி. எங்கேன்னு தேடி தேடி பார்த்தா உள்ளத்தில் உள்ளானடி. கிளியே உள்ளத்தில் உள்ளானடி. அடுத்த வரி தான் கவிமணியுடைய முத்திரை. உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. மனசுக்குள்ளே இருக்க தெய்வத்தை அடையாளம் கண்டாதான் கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை கும்பிட முடியும். மனசுக்குள்ளே இறைவன் இல்லாமல், மனசுக்குள்ளே இறைவன் இல்லாமல், அல்ல மனசுக்குள்ளே இருக்கிற இறைவனை தரிசிக்க முடியாமல், கோயிலில் மட்டும் இருக்கக்கூடிய இறைவனை நம்மால் தரிசிக்க முடியாது. இது அப்படியே 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 நிறுத்தி வச்சு சொன்னார் திருவள்ளுவர் ஒத்த வரியில், மனத்துக்கண் மாசிலன் ஆதல். எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு சித்தர் பாடினார், மனமென்னும் மாடடங்க தான் இடைக்காட்டு சித்தர். அவர் பேர் இடைக்காட்டு சித்தர். மனமென்னும் மாடடங்க தாண்டவக்கோனே, முத்தி வாய்த்ததென்று பாடேண்டா தாண்டவக்கோனே. சினமென்னும் பாம்படங்க தாண்டவக்கோனே, சித்தி வாய்த்ததென்று என்னேண்டா தாண்டவக்கோனேன்னு பாடினார் இடைக்காட்டு சித்தர். மாடு மேய்க்கிற பாணியில் பாடியிருக்கார். இந்த மனசு வெள்ளையாக இருக்கணும். அது பாரதியார் என்ன எழுதினார்? பாரதியார் என்ன எழுதினார்? துணி வெளுக்க மண்ணுண்டு, துணி வெளுக்க மண்ணுண்டு, தோல் வெளுக்க சாம்பல் உண்டு, மணி வெளுக்க சாணை உண்டு, மனம் வெளுக்க வழி இல்லையே எங்கள் முத்து மாரியம்மா, மனம் வெளுக்க வழி இல்லையேன்னு வரும். இந்த மனசு வெள்ளை வெளியேன்னு இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அறன். மனத்தில் குற்றம் இல்லைன்னா, மனசில் என் மனசை நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன்னா, என் மனசை கள்ளங்கபடம் இல்லாமல் வச்சுக்கிட்டேன்னா, என் மனசை நான் தெள்ள தெளிவாக வச்சுக்கிட்டேன்னா, நான் கோயிலுக்கு கூட போக வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை தேடி கடவுள் வருவார். என் மனசு சுத்தமாக இருந்ததுன்னா என்னை தேடி இறைவன் வருவார். புரிதுங்களா? அப்போ இந்த மனசு தான் அடிப்படை. இந்த மனசு தான் அடிப்படை. அதனால தான் நம்ம பாருங்கள், பேசுகிற பேச்சு வழக்குலாம் அந்த மனசை சொல்லி சொல்லி பேசுவோம். உன்னை நான் மனசார வாழ்த்துறேன் சார், நான் என் மனசறிஞ்சு நான் பொய் சொன்னதில்லை சார். சொல்கிறோமா? அப்போ மனசு அறியாமல் பொய் சொல்லியிருந்தான். நான் மனசறிஞ்சு யாருக்கு தீமை செஞ்சதில்லை சார். ஒரு ரிட்டையர்டு தாசில்தாரியா எனக்கு தெரிஞ்சவர், பெரியவர், ரொம்ப வயசில் மூத்தவர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நான் சாமி கும்பிட போயிருக்கேன். அங்கே அவர் வந்து அர்ச்சனை தட்டோடு நிற்கிறார். ரிட்டையர்டு மேன், 80-85 வயசு இருக்கும். அவரும் அவர் மனைவி மட்டும் தனியாக இருக்கிறாங்க. அவருக்கு ஒரே ஒரு பையன், ஞாபகம் இருக்கா இந்த நம்ம தாசில்தார் மாமா? ஒரே பையன், வெல் செட்டில்டு இன் சென்னை. ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான் ஐடியில். அப்பா அம்மா தனியாக மதுரையில் ஒரு வீட்டில் இருக்கிறேன். 85 வயசு தாத்தாவுக்குன்னா 80 வயசு பாட்டிக்கு. அந்த பாட்டி எதையோ செய்து தயிர் சாதமாக தினம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவர் பெரியவர் அர்ச்சனை தட்டோடு நிற்கிறார். நான் கேட்டேன், பெரியவரே உங்களுக்கு பிறந்த நாளான்னு. இல்லைன்னார். பெரியவரே உங்கள் கல்யாண நாளான்னு. இல்லைன்னு. அப்புறம் எதுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்ய வந்திருக்கிறீங்கன்னு. என் மகனுக்கு பிறந்த நாள்னார். யார்? எந்த மகன்? எந்த மகன்? மெட்ராஸில் சௌக்கியமாக இருந்துக்கிட்டு அனாதையாக, 85 வயசு தகப்பனையும் 80 வயசு தாயையும் அனாதையாக தனியாக விட்டுட்டு அவன் அங்கே மெட்ராஸில் சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கானே, அந்த தருதலை மகன். படித்த தருதலை, படித்த தருதலை. புரிந்துங்களா?
எனக்கு கோவம் வந்து நான் கேட்குறேன், பெரியவரே உங்களை ஒரு மரியாதையாக உங்களை கூட கொண்டு போய் வச்சு உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு வக்கில்லாதவைய, அந்த அளவு கூட அவன் மனசில் ஈரம் இல்லை இறக்கம் இல்லை, அந்த மகனுக்காக நீங்கள் எதுக்கு பெரியவரை அர்ச்சனை கொடுக்க வந்தீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன வாக்கியம் என்னன்னா, ஆயிரமே இருந்தாலும் அவன் என் மகன் இல்லையா, ஆயிரமே இருந்தாலும் அவன் என்னுடைய மகன் இல்லையா, என் மனசு கேட்கல சார், என்ன வார்த்தை, என் மனசு கேட்கல சார், அவன் என்னையும் என் பொண்டாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கிடாட்டாலும் அவனும் அவன் பொஞ்சாதி பிள்ளையும் நல்லபடியாக இருந்தால் போதும் சார், இதான் மனசை நல்லபடியாக பார்த்துக்கிட்ட ஒரு மனிதனிடத்தில் இருந்து தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இல்லைன்னா நம்மளில் பல பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், என்னை அனாதையாக விட்டுட்டான் சார், அவனுக்கு நான் தான் சார் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன் சார், 5 லட்சம் ரூபா செலவழித்து கல்யாணம் வச்சேன் சார், கல்யாணம் பண்ணி வச்சேன் சார், என்னை அனாதையாக விட்டுட்டான் சார், இன்றைக்கி நல்லா இருக்கான் சார், எப்படி இன்றைக்கி நல்லா இருக்கான், ஆனால் இன்றைக்கி கோயில் சன்னிதானத்தில் வச்சு சொல்கிறேன், அவன் என்றைக்கு நல்லா இருக்க மாட்டான் சார், சொல்கிற தகப்பன் உண்டா இல்லையா, உண்டா இல்லையா ஐயா, சொல்கிற தாய் உண்டா இல்லையா, உண்டு சார், ஆனால் இந்த தாசில்தார் ரிட்டையர்டு மேன், என்ன இருந்தாலும் அவன் என் பிள்ளை இல்லையா, அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், என் மனசு கேட்கலங்க, அதாங்க அவன் பேரில் அர்ச்சனைக்கு கொடுக்க வந்தேன்னு சொன்னார்னா யாரால் அது முடியும், யாருக்கு அது சாத்தியம், மனசை நல்லபடியாக பார்த்துக்கிற அந்த மனிதர்களால் தான் அது